ஒவ்வொரு முறை கிரகங்கள் ஆகும் போதுமே நம்ம மனதுக்குள்ளே ஏதாவது ஒரு சில குதூகலங்களோ அல்லது சஞ்சலங்களோ ஏற்படுவது இயற்கையான ஒரு விஷயங்க ஸோ அந்த அடிப்படையில் வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி மகர ராசியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடான கும்பராசிக்கு பயிற்சியாகக்கூடிய சனி பகவானால் எந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்பட போகுது அப்படின்றத பற்றி தான் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் ஸோ நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க கொடுக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா உங்க ராசிக்கான பிரத்யேக பலன்களை நான் போடும்போது அது உங்க நோட்டிபிகேஷன் பேனலுக்கு வந்து சேندரும் குறிப்பாவே சனி அப்படின்றவர் வந்துட்டாலே நமக்கு பெருசா ஞாபகத்தில் வரக்கூடியது இந்த ஏழரை நாட்டு சனி அஷ்டம சனி கண்டக சனி அர்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம் சனி பகவான் எப்பவுமே ஒரு ராசியை கடந்து போகும்போதோ அல்லது நான்காவது இடத்துல அல்லது எட்டாவது இடத்துல ஒரு ராசிக்கு வரும்போதோ கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துவார் அது பொதுவாகவே சனி நடக்கும்பொழுது நான் சொல்லக்கூடியது ஒண்ணு நம்மகிட்ட இருந்து பொண்ணை இழக்கணும் அல்லது நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளை இழக்கணும் அல்லது நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு சில உயிரிழப்புகளை கூட அது ஏற்படுத்தும்னே சொல்லலாம் அல்லது எல்லாத்தையுமே சனி பகவான் கொடுத்திருந்தா கூட நிச்சயமா நிம்மதி

அதுக்கு அடுத்தது இப்போ ஜென்மத்தில் வந்திருக்கக்கூடிய சனியும் ரெண்டரை வருஷமா மன ரீதியான உளைச்சல்கள் குறிப்பாக அந்த மூணு வருஷம் என்பது ஒரு மிகப்பெரிய மன போராட்டத்துக்குள்ளே மாட்டிகிட்டு தாங்க மகர ராசி கஷ்டப்பட்டோம் மகர ராசியோட வழிகளை வார்த்தையால கூட உங்களால சொல்ல முடியாதுங்க ஏன் அப்படின்னா ராசியில சனி வரும்பொழுது மன ரீதியான உளைச்சல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சோ முடிவெடுக்க முடியாத தன்மைகள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் தடுமாற்றம் ஸோ சொந்த பந்தத்தால் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் பழக்க வழக்கத்தால் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய துரோகங்கள் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம தாண்டி வந்தோம் குறிப்பாக குறிப்பாக அந்த வழிகள் எல்லாத்துலேருந்தும் நம்ம எப்படா மீண்டு வருவோம் குறிப்பாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு கூட நான் எதிர்பார்க்கலைங்க எனக்கு கெட்டது நடக்காமல் இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் நம்ம ஓடிட்டு இருந்தோங்க ஏன்னா எல்லாருக்குமே நல்லது செஞ்சுட்டு கடைசியில் உங்களுக்கு ஒரு பெரிய வழி வந்து அவங்க மனசு ஏற்றுக்குமா அப்படி தான் நிறைய கடந்த காலத்தில் சஞ்சலத்தோட நீங்கள் வாழ்ந்தீங்க பட் அந்த வழிகளுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இருக்குது குறிப்பாக உடலை விட்டு பாதத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் நம் வாழ்வினுடைய மிகப்பெரிய மன உளைச்சல்களுக்கெல்லாம் அற்புத தீர்வை

பண்ணி கொடுக்கறதுக்காகவே வந்திருக்கார் இந்த சனிப்பயிற்சி நீங்க தயவு செஞ்சு பயன்படுத்துங்க மகர ராசிக்குரிய விரிவான பலன்களை உங்களுக்குரிய தனியான ராசி நான் சொல்றேன் அதில் சனி எங்கெல்லாம் பார்க்க போறார் எந்த இடத்துல சனி பார்வையினால் நமக்கு பலம் இருக்க போது எதெல்லாம் நம்ம இருக்கணும் என்ன வழிபாடுகளை செய்யணும் என்ன பரிகாரங்கள் செஞ்சால் மகர ராசி வெற்றி அடைய முடியும் இந்த சனிப்பயிற்சியில்ன்றதெல்லாம் நான் பிரத்யேகமாகவே சொல்றேன் அதுக்கு அடுத்த ராசியாக பார்க்கப்படக்கூடியது இந்த சனிப்பயிற்சியில் அப்பாடா என்ன நிம்மதியா விட்டா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசியில் முதன்மையாக இருக்கக்கூடியது மிதன ராசிக்காரர்கள் சொல்லலாம் ஏன்னா வரைக்கும் ஒரு ராசிக்கு எப்பவுமே பாதிப்பை ஏற்படுத்துங்க அதுவும் யாரை கெடுக்குதோ இல்லையோ குடும்ப வாழ்க்கையில பெரிய சஞ்சலத்தை ஏற்படுத்தும் அப்படி இல்லைன்னா மாற்று சார்ந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய வழியை ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு ஆணாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெண்ணால ஒரு மிக பெரிய போராட்டத்தையும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் அசிங்கத்தையும் சவால்களையும் கடந்து வரணும் லாஸ்ட் ஒரு ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆணால ஒரு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் வழியையும் தாண்டி வரக்கூடிய சூழ்நிலையை கொடுக்குங்க அப்படி இல்லை நாங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட கடந்த மூணு வருஷத்தினுடைய பாதிப்புகள் இந்த அஷ்டம சனியினுடைய தாக்கம் குடும்ப வாழ்க்கையிலையும் நிறைய தாக்கத்தையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை கொடுத்துருக்கோம் அப்போ எட்டில் சனியினுடைய ஆதிக்கம் இருந்துச்சுன்னா அஷ்டமத்து சனி என்பது ஏழரை நாட்டு சனியினுடைய ஒரு கம்பரஸ்டு வருஷன்னு நான் பொதுவாகவே சொல்லுவேன் ஏழரை வருஷம் அனுபவிக்க வேண்டிய வழிகளை ரெண்டரை வருஷத்தில் கடவுள் நமக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பொண்ணை இழந்திருந்தோம் பொருளை இழந்திருந்தோம் உயிரையும் இழக்கக்கூடிய நிலைக்கு நம்ம போயிருந்தோம் அப்படிப்பட்ட வழிகளிலிருந்து நமக்கு ஒரு மாற்றம் ஏற்படாதா அப்படின்னு இயங்கிட்டு இருந்த உங்களுக்கு இறைவன் புண்ணியத்தில் ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த சனி பயிற்சி இருக்குங்க ஏன்னா ராசிக்கு எட்டில் இருக்கக்கூடிய சனி விலகும் போது நம் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் நிச்சயமா விலக போகுது ஒரு புது உத்வேகத்தோட ஒரு புது தன்னம்பிக்கையோட நீங்கள் வரப்போறீங்க எந்த சொல்லு எந்த படியெல்லாம் நம்மள ஆளாக்கி நம்மள சங்கடப்படுத்துச்சோ அந்த பழிகளை அத்தனையும் நீங்க தூக்கி போட்டுவிட்டு அதில் ஒரு வெற்றி செய்தியோட வாழ்க்கையில் வளம் வரக்கூடியதா இருக்கும் குறிப்பா நம்மளை விட்டு விலகி போனவங்களுக்கு நீங்க ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்க போறீங்க தொழில் முறையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய போறீங்க எதிர்பார்த்திராத சுப செய்திகள் தானா வரப்போது ஒரு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டத்தையும் இந்த சனிப்பயிற்சி ஏற்படுத்தும் இந்த சனிப்பயிற்சியால் ஒரு மிகப்பெரிய பலனை பார்க்கக்கூடிய ராசியில் மிதன ராசிக்காரர்கள் நீங்க கண்டிப்பா இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா அஷ்டம சனியினுடைய அத்தனை வழிகளும் மறந்து வாழ்வினுடைய மிக முக்கியமான பலனை நோக்கி நாம் ஓட காத்திருக்கோம் வாழ்த்துக்கள் குறிப்பா பிரத்யேகமான பலன்கள் மிதன ராசிக்கு தனித்தனியாக வர சேனல்ல காத்திருக்குங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க ஏன்னா முழு சனிப்பேற்று வீடியோ நான் போடும்போது அது உங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனலுக்கே வந்து சேரும் ஸோ அந்த வீடியோவில் சனியினுடைய பார்வை படக்கூடிய இடம் சனியால் ஏற்படக்கூடிய பலம் சனியால் ஏற்படக்கூடிய பலவீனங்கள் எந்த பரிகாரத்தை செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியுன்றது எல்லாத்த பற்றியுமே அந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ கண்டிப்பாக இணைந்திருங்கள் அதுக்கடுத்தது இந்த சனிப்பயிற்சியில் ஒரு மிக முக்கியமான நிம்மதி பெருமூச்சை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ராசி கடந்த காலகட்டங்களில் அர்தாசிரம சனியனுடைய பிடியில் மாட்டிட்டு அவசப்பட்ட ராசி துலா ராசிக்காரர்கள் சனியனுடைய தாக்கம் ஒரு பக்கம் ஆடுறதுக்குள்ளே ராசியில் வந்து அமர்ந்த கேதுவினுடைய தாக்கமும் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ரீதியாக ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுவும் குறிப்பாக கடந்த ஒரு ரெண்டரை வருஷம் வாழ்க்கை என்பது இருக்கிற வீட்டில் கூட ஒரு பெரிய நிம்மதி இல்லாத ஒரு சூன்யத்துக்குரிய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னாலும் மறுக்க முடியாதுங்க ஏன்னா தாயை ஆட்டிப்படைச்ச சனி மனை ஆட்டிப்படைச்ச சனி செய்கிற தொழில் ஆட்டி

வாய்ப்பு கொடுத்து இருக்காது மிஞ்சியது ஏமாற்றமும் அழுகையும் கண்ணீரும் மட்டும்தான் போச்சு போச்சு வீட்டுல ஒரு நிம்மதி இருந்தா தானங்க நம்ம மனசுல ஒரு நிம்மதி இருக்கும் நிறைய வழியோட இருந்தோம் வெளியில வந்துட்டா கூட சந்தோஷம் இருந்துச்சு வீட்டுக்கு போயிட்டா ஏன்டா போனோம் அப்படின்னு நினைச்ச நாட்கள் உங்க வாழ்க்கையில கடந்த மூணு வருஷத்துல இருந்துச்சு அப்படின்றது நீங்க மறுக்கவே முடியாது சோ அப்படிப்பட்ட உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் இந்த சனி பெயர்ச்சி வருதுங்க குறிப்பா ராசிக்கு நாலாவது இடத்துல இருந்து அஞ்சாவது இடத்துக்கு போகக்கூடிய சனியால இருந்த தடைகள் எல்லாமே விலகும் குறிப்பா அம்மாவோட உடல் நலத்தில இருந்த பிரச்சனை சரியாக போகுது அதே மாதிரி மனையில இருந்த குழப்பங்கள் சரியாக போகுது வீடு கட்டணும்னு முயற்சி பண்ணவங்களுடைய கனவுகள் வெற்றி அடைய போகுது தொழில்முறை சார்ந்த விஷயத்தில் ஒரு புதுசா பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட கடவுள் புண்ணியத்தில் ஒரு மிகச்சிறந்த பலனை ஆண்டவன் தரப்போகிறான் வேலையில் இருந்த அழுத்தங்கள் எல்லாமே குறையும் புதுசாக வண்டி வாங்கணும் வாங்கணும்னு நினச்சவங்களுக்குலாம் கண்டிப்பாக அந்த அமைப்புகளை ஏற்படுத்தும் குழந்தை பாக்கியம் இல்லாத தாய்மார்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்துங்க ஏன்னா அஞ்சாம் இடத்துல அதே மாதிரி பிள்ளைகளை நினச்சி வருத்தப்படுறவங்களுக்கு கூட கடவுள் புண்ணியத்தில் அதனுடைய மாற்றங்கள் மாறும் குறிப்பாக மனதளவில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தும் பயன்படுத்தும் ஏன்னா துலாம் எப்போவுமே நீங்கள் தராசு தட்டு மாறி உங்களுக்கு பின்னாடி போய் பேசத் தெரியாது எல்லாருக்கிட்டையும் முன்னாடி பேசிவிட்டு நீங்கள் எதிரியாக மாறிடுவீங்க பட் அப்படி நம்ம உண்மையாக நேர்மையாக இருந்து நம்மளை விலக்கி புறந்தள்ளி போனவர்கள் அத்தனை பேருமே நம்மள்கிட்ட தானாக தேடி வரக்கூடிய காலமாக இந்த சனிப்பயிற்சியினுடைய மூன்று வருடங்கள் உங்களுக்கு இருக்க போதுன்னு சொல்லலாம் ஸோ பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு இந்த சனி பகவான் கொடுக்க போகிறாருன்னு சொல்லணுங்க அதை மறுக்க முடியாது குறிப்பாக பிரத்யேகமான பலன்கள் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வர காத்திருக்கு குறிப்பாக துளாராசியினுடைய சனியினுடைய பார்வை படக்கூடிய இடங்கள் சனி பார்க்கக்கூடிய இடத்தினால் வரக்கூடிய பாதிப்புகள் சனியினுடைய பார்வை படக்கூடிய இடத்தினால் வரக்கூடிய நன்மைகள் என்ன எந்தெந்த இருந்து நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம் அப்படின்றதுக்குரிய பிரத்யேகமான பரிகாரங்கள் எல்லாத்தையுமே இனி வரக்கூடிய வீடியோஸில் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறவளாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனலுக்கே வந்து சேரும் ஸோ மற்ற ராசிக்காரர்களுக்கு எங்களுக்கெல்லாம் நிம்மதி பெருமிச்சு இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்பட வேண்டாம் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி இருக்கு சோ அடுத்தடுத்த வீடியோஸோட உங்களை நான் சந்திக்கிறேன் சோ மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதனை அருண்குமார் நன்றி வணக்கம்